சற்று முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. பொங்கல் பரிசு தொகை பிளஸ் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இரண்டு முக்கியமான அறிவிப்புகள் வந்து வெளியாயிருக்கு. அதாவது பொங்கல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பொங்கலுக்கு ஏதாச்சும் பொங்கல் பரிசு தொகையா ஏதாச்சும் அமௌண்ட் வழங்கப்படுமா, இல்லனா பரிசு தொகுப்பு வந்து கொடுப்பாங்களா, இல்ல ரெண்டுமே சேர்த்து கொடுக்குறாங்களா அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம உரிமை தொகைன்னு எடுத்துக்கிட்டோம்னா உரிமை தொகையில ஒரு சில அப்டேட்கள் வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறதையும் வீடியோல பார்த்துடலாம். கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா தெரியும். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போதான் நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பொங்கல்னு எடுத்துக்கிட்டோனாவே வருஷ வருஷம் வந்துட்டு பொங்கல் பரிசு தொகுப்பா நிறைய கரும்பு வெல்லம் இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில டைம் பரிசு தொகையாவும் 1000 ரூபாங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த டைம் பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேர்த்து வழங்க போறாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. ஒன்லி உங்களுக்கு பரிசு தொகை வந்து வழங்க போறதா தமிழக அரசு வட்டாரங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மகளிர் உரிமை தொகை ₹1000 பிளஸ் வந்து இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு ₹1000 சொல்லிட்டு ரெண்டும் சேர்த்து ஒன்னா வழங்க போறோம் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் வந்து வெளியாயிட்டு இருந்தது. ஆனா இது உண்மை கிடையாது, ரெண்டுமே ஒன்னா வழங்கப்படாது, தனித்தனியா தான் வழங்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ₹1000 பொங்கல் பரிசுன்றது பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்றது தெரியாது. இதை பத்தின ஆலோசனைகள் வந்து போயிட்டு இருக்க மாதிரியும் சொல்லியிருக்காங்க. எதனால இந்த உரிமை தொகையும் பொங்கல் பரிசும் ஒன்னா வழங்க மாட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு வைத்திருக்க நிறைய பேர்கிட்ட வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து கிடையாது. ஸோ இதனால ரேஷன் கடைகள் மூலமா தான் இந்த அமௌண்ட்ங்கிறது வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. உரிமை தொகை வந்து பாத்தீங்கன்னா அது நார்மலா எப்பயும் போல வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது அறிவிப்பா மகளிர் உரிமை தொகை திட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்திரலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் வரும் டிசம்பர் மாதம் மேலும் சில பயனாளர்களுக்கு பணம் அளிக்கப்படும் என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி இந்த திட்டத்தில் மீண்டும் சேர 11.8 லட்சம் பேர் மறு விண்ணப்பம் கொடுத்துள்ளனர். அக்டோபர் இறுதி வரை இவர்கள் கொடுத்தனர். இதில் விடுபட்டவர்கள் விண்ணப்பங்கள் மீண்டும் பரிசீலனை செய்யப்படுகிறது. இந்த விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட உள்ளன. ஆய்வு செய்யப்பட்டு கூடுதலாக மேலும் சிலர் திட்டத்தில் சேர்க்கப்பட உள்ளனராம். தகுதியான நபர்கள் சேர்க்கப்பட உள்ளனர். அவர்களுக்கு அடுத்த மாதம் முதலே பணம் வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. மேலும் பணம் வழங்கும் தேதியான 15ஆம் தேதியில் மாற்றம் செய்யப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு புதுசாக வரவங்களுக்கு. அண்ட் 15ஆம் தேதிங்கிறத விட்டுட்டு அதுக்கு முன்னாடியும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. பொங்கலை முன்னிட்டு பிளஸ் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா பரிசு தொகையாக தான் கொடுக்க போகிறாங்க, பொருட்களாக எதுவுமே கொடுக்க போகிறதில்ல அப்படின்றதும் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.